shit I've done, baby, all the shit I've dealt with. I be with my new bitch, ooh, acting reckless, shining like the sun, baby, girl, don't be selfish. Can you help me, baby, I can't help it. என்ன பா, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஹலோ கைஸ், திஸ் இஸ் கார்த்திக், வெல்கம் டு கேர் மோட்டோ வ்ளாக்ஸ். நம்ம சேனல் ஒன்றும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கன் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாமே நோட்டிஃபிகேஷன் காட்டும். இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணி நினச்சி நான் போய் இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணுங்கள். ஓகே, இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, நிறைய பேர் இந்த மெசேஜில் வந்து கேட்டிருந்தாங்க, ப்ரோ இப்போ நம்ம வந்து ஏதாவது லாங் ட்ரைவ் போகிறோம் அப்படின்னா நம்ம வந்து என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் வந்து நம்ம எடுத்துகிட்டு போக வேண்டியதாக இருக்கும் ப்ரோ அப்படின்ற மாதிரி ஒரு சில பேர் கேட்டிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் இன்னும் ஒரு சில டவுட்லாம் வந்து கேட்டிருந்தாங்க. அதை பற்றி தான் இன்றைக்கி இந்த வீடியோ நம்ம வந்து பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நேற்று இந்த ஜாவா வீடியோவில் வந்து ஒருத்தர் வந்து கொஞ்சம் தப்பாக கமெண்ட் பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லி நான் வந்து நேற்று வந்து சொல்லி இது பண்ணியிருந்தேன். அவர் இந்த வீடியோ பார்த்துட்டு இன்ஸ்டாகிராமில் வந்து மெசேஜ் பண்ணியிருந்தார், ப்ரோ சாரி ப்ரோ, என் தம்பி தான் வந்து அந்த மாதிரி தெரியாமல் பண்ணிட்டான், நானே அந்த அவனை வந்து திட்டி நானே அந்த கமெண்ட்டை வந்து டெலிட் பண்ணிட்டேன், எங்கள் ஃபேமிலியே எங்கள் ஃபேமிலிக்கு மொத்தமாகவே உங்களை வந்து பிடிக்கும், சாரி இந்த மாதிரி தெரியாமல் நடந்துருச்சு, இனிமேல் இப்படி நடக்காது, வி ஆல்வேஸ் சப்போர்ட் யூ அப்படின்னு சொல்லி மெசேஜ் அனுப்பியிருந்தார். ரொம்பவே ஹாப்பி. நிறையா சப்போர்ட்டர்ஸ் வந்து வந்துக்கிட்டு இருக்கீங்க. இவராக இருக்கட்டும், செல்வ விக்னேஷ் ப்ரோவாக இருக்கட்டும், இல்லை விமல் ப்ரோவாக இருக்கட்டும், அப்படி நிறைய பேர் வந்து எனக்கு சப்போர்ட் பண்ணுறீங்க. சாரி ஒரு சில நேம்ஸ்லாம் வந்து எனக்கு கரெக்டாக நாமும் இல்லை, அதனால் சொல்ல முடியல. கண்டிப்பாக இப்படி ஒரு தேங்க்ஸ் வீடியோவே ஒன்று தனியாக வந்து நான் போடுறேன். ஓகே, இன்றைக்கி நான் வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டு விஷயம், லாங் ட்ரைவ்ஸ் நம்ம நீங்கள் வந்து போகிறீங்க, நீங்கள் லாங் ட்ரைவ் போகிறப்ப நீங்கள் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் எடுத்துகிட்டு போக வேண்டியதாக இருக்கும்? ஃபஸ்ட்டு உங்களுக்கு பார்த்துடலாம், ஓகேங்களா? இப்போ நீங்கள் ரைடர் யார் ஓட்டுறீங்களோ அவங்க வந்து என்னென்ன வந்து எடுத்துகிட்டு போக வேண்டிய இருக்கும் பார்த்தீங்கன்னா, மெயினாக வந்து டிரைவிங் லைசன்ஸ், அது ரொம்பவே வந்து இம்பார்ட்டண்ட். டிரைவிங் லைசன்ஸ் வந்து இருந்தால் மட்டும் பார்த்தாது, அது வேலிடாக இருக்கான்னு பார்த்துக்கணும். ஏன்னா டிரைவிங் லைசன்ஸ் வந்து ஒவ்வொரு இது இருக்குது, ஏர் இருக்குது. இப்போ என்னோடய டிரைவிங் லைசன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து 2036 தான் என்னோடய எக்ஸ்பீரியன் வந்து இதாகுது, ஃபினிஷ் ஆகுது எனக்கு 2036. அந்த மாதிரி நீங்கள் வந்து செக் பண்ணிக்கோங்க, உங்களோட டிரைவிங் லைசன்ஸ் வந்து இப்போ கரண்டில் இருக்கா அப்படின்றத நீங்கள் வந்து செக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களோட ஆதார் கார்டு இல்லை கவர்மெண்ட் ஐடி கார்டு எதாக இருந்தாலும், ஆனால் ஆதார் கார்டு இருந்தால் ரொம்பவே பெஸ்ட்டு. எதுக்கும் ஆதார் கார்டு, ஓட்டர் ஐடி, பேன் கார்டு இந்த மாதிரிலாம் வந்து நீங்கள் வந்து எடுத்து வச்சுக்கோங்க. அது நிறைய இடத்துல உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது எதுக்கு இந்த வந்து நான் அந்த ஆதார் கார்டு இல்லை கவர்மெண்ட் ஐடி கார்டு வந்து எதுக்கு தேவைப்படும் அப்படின்னு சொல்கிறேன்னா, இப்போ நீங்கள் ஏதாவது ஒரு இடத்துக்கு போகிறீங்க, நீங்கள் போகிறதுக்கு முன்னாடி அந்த இடத்துல உள்ள ஒரு என்ன சொல்கிறது, ரொம்ப ஒரு மறைவான விஷயங்கள்லாம் வந்து நிறையாவே இருக்கும். இப்போ ஒன்று குற்றாலம் ஒன்று எடுத்துக்கோங்க, அந்த குற்றாலம் இருக்குது அப்படின்னா அந்த குற்றாலத்தை சுற்றி நிறையா சின்ன சின்ன ஃபால்ஸ்லாம் வந்து ப்ரைவேட் ஃபால்ஸ் அந்த மாதிரிலாம் வந்து நிறையா இருக்கும். ஒரு எக்ஸாம்பிள் தான் சொல்கிறேன். இப்போ அதுக்கெலாம் நீங்கள் போகணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து உங்களோட ப்ரூஃப் ஏதாவது ஒன்று கொடுக்க வேண்டியதாக இருக்கும், கவர்மெண்ட்டோட ப்ரூஃப் ஏதாவது ஒன்று கொடுக்க வேண்டியதாக இருக்கும். அந்த மாதிரி நீங்கள் எந்த இடத்துக்கு போகிறீங்களோ ஒவ்வொரு இடத்துலையும் உங்களுக்கு தெரியாத பல இடங்கள் வந்து நிறையா இருக்கும். அந்த இடத்துல வந்து கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வந்து ப்ரூஃப் ஏதாவது கேட்பாங்க, அங்கே வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுவும் இந்த லடாக் மாதிரி நம்ம இடத்துக்கெலாம் நம்ம வந்து போகும்போது நமக்கு வந்து ஆதார் கார்டு வந்து ரொம்பவே வந்து நமக்கு முக்கியம். ஏன்னா வந்து இந்த பெர்மிட் எடுக்கிறதுக்கு வந்து ஆதார் கார்டு கண்டிப்பாக கேட்பாங்க, பேங்காங் லேக்காக இருக்கட்டும், இல்லை நியூ பிராவலியாக இருக்கட்டும். அது கூட கேட்டாங்க இந்த லடாக்கில் வந்து எப்படி பெர்மிட் எடுக்கிறது, அதை பற்றி நிறைய பேர் என்ன கேட்டாங்க. அதை பற்றி நம்ம வந்து லடாக் சீரீஸில் நம்ம வந்து பார்ப்போம். கண்டிப்பாக அதை பற்றி நிறைய வீடியோஸ் நான் வந்து போடுறேன். ஓகே, இப்போ வந்து உங்களுக்கு என்னென்ன தேவைப்படும் அப்படின்னு சொல்லி டாக்குமெண்ட்ஸ் வந்து உங்களுக்கு என்ன தேவைப்படும் அப்படின்றத நான் வந்து சொல்லிட்டேன். இப்போ வந்து உங்கள் பைக்குக்கு வந்து என்னென்ன தேவைப்படும் அப்படின்றத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு விஷயம், பைக்கோட ஆர்சி. ஆர்சின்றது பைக்கோட ரெஜிஸ்ட்ரேஷன் சர்டிஃபிகேட் தான் வந்து ஆர்சி. ஆர்சி வந்து கரெக்டாக வந்து வேலிடில் இருக்கான்னு சொல்லி செக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பைக்கோட இன்சூரன்ஸ், இன்சூரன்ஸ் வந்து கரண்ட்டில் இருக்கணும், அதையும் வந்து செக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் ஹில் ஸ்டேஷன் அந்த மாதிரி வந்து ஏதாவது ஒரு இடம் போகிறீங்க அப்படின்னா, அங்கெல்லாம் கேட்குற விஷயம் என்னென்னா கண்டிப்பாக பியூசி வந்து கண்டிப்பாக கேட்பாங்க, பொல்யூஷன் அண்டர் கண்ட்ரோல் சர்டிஃபிகேட். இதை பற்றி நிறைய பேருக்கு தெரில அப்படின்னா, இதை பற்றி நம்ம சேனலில் நான் வந்து ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அந்த வீடியோ வந்து செக் பண்ணி பாருங்கள். பொதுவாக ஹில் ஸ்டேஷன் இல்லை, நீங்கள் வந்து இந்த கேரளா சைடு, இந்த கர்நாடகா சைடு, இந்த மாதிரி சைடு போகும்போதெல்லாம் கூட கண்டிப்பாக வந்து பியூசி வந்து கேட்பாங்க. பியூசி வந்து நம்ம வந்து பைக் வாங்கின 1 இயருக்கு நம்ம வந்து பியூசி வந்து எடுக்க தேவை கிடையாது. ஏன்னா பைக் வரும்போதே வந்து நமக்கு இதாக இருக்கும், 1 இயர் முடிஞ்சதுக்கப்புறம் தான் நீங்கள் வந்து பியூசி எடுக்க வேண்டியதாக இருக்கும். அது நீங்கள் எங்கே எடுக்கலாம், அது பியூசி என்ன அப்படின்றது அந்த வீடியோவில் செக் பண்ணி பாருங்கள். ஓகே, இப்போ என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் தேவைப்படும் அப்படின்னு சொல்லி நான் சொல்லிட்டேன். இந்த டாக்குமெண்ட்லாம் நீங்கள் வந்து ஒரிஜினல் கேரண்டி பண்ணணுமா ப்ரோ அப்படின்லாம் நிறைய பேர் கேட்குறீங்க.
நீங்கள் ஒரிஜினல் கேரி பண்ணுறது வந்து ஒரு சில இடத்துல கண்டிப்பாக வந்து ஒரிஜினல் வந்து காப்பி கண்டிப்பாக வந்து ஒரு சில இடத்துல வந்து கேட்பாங்க. இந்த லடாக் மாதிரி இடத்துலலாம் கண்டிப்பாக ஒரிஜினல் தான் வந்து கேட்பாங்க. நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, ஒரு வந்து ஒவ்வொரு டாக்குமெண்ட்ஸ்லேயும் வந்து இப்போ ஆதார் கார்டாக இருக்கட்டும், டிரைவிங் லைசன்ஸாக இருக்கட்டும், இல்லை ஆர்சியாக இருக்கட்டும், அது எல்லாத்துலேயுமே ஒரு 5 to 10 காப்பீஸ் கிட்டே நீங்கள் வந்து எடுத்து வச்சுக்கோங்க. நீங்கள் எங்கே லாங் டிரைவ் போகிறதா இருந்தாலுமே சரி, ஒரு 5 to 10 காப்பீஸ் வந்து எடுத்து வச்சுக்கோங்க. லடாக் மாதிரி அந்த ரைடெலாம் போகிறதுக்கு கண்டிப்பாக வந்து ஒரு 10-15 டாக்குமெண்ட் கூட நமக்கு வந்து தேவைப்படும். ஒரிஜினல் வந்து நீங்கள் வந்து கேரி பண்ணுறத ரொம்ப சேஃபாக வந்து கேரி பண்ணுங்கள். ஏன்னா அது தொலைச்சிட்டா திரும்ப அதை பெறுறது வந்து ரொம்ப கஷ்டமான விஷயம் அது. அதனால் ஒரிஜினல் கேரி பண்ணுறது போகிறது வந்து நீங்கள் வந்து ரொம்ப சேஃபாக வந்து ஒரிஜினல்ஸ்லாம் வந்து கேரி பண்ணுங்கள். இன்னொரு முக்கியமான விஷயம் நிறைய பேர் என்கிட்ட கேட்குறது என்னென்னா, ப்ரோ இப்போ நம்ம தமிழ்நாட்டிலேருந்து வேறு ஏதாவது ஸ்டேட்ஸ் போகும்போது அங்கே உள்ள போலீஸ் வந்து எப்படி ப்ரோ இருப்பாங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்குறாங்க. ஏன்னா நம்ம ஊர்லேயே வந்து நிறைய போலீஸ் வந்து நம்மகிட்ட என்ன தான் வந்து கரெக்டாக எல்லாமே இருந்தாலும் நம்மளை வந்து கண்டிப்பாக ஃபைன் இல்லை அந்த மாதிரி ஏதாவது ஒன்று போட்டுறாங்க ப்ரோ, ஆனால் மற்ற ஸ்டேட்டில் உள்ளவங்க வந்து எப்படி ப்ரோ இருப்பாங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்குறாங்க. ஒரு விஷயம் வந்து தெரிஞ்சுக்கோங்க, முன்னாடி தான் வந்து அந்த ப்ராப்ளம்லாம் ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. இந்த மாதிரி நம்ம ஒரு ரைடிங் ஜாக்கெட் போட்டு ஒரு கைக்கெலாம் வந்து க்ளவுஸ் மாட்டிட்டு ரைடிங் ஷூ போட்டு இந்த மாதிரி போகிறவங்கள போலீஸ்லாம் வந்து என்ன நினச்சிட்டு இருந்தாங்களா, இவங்கெலாம் வந்து எங்கேயோ கூட்டமாக சேர்ந்து ரேஸ் போகிறானுங்க அப்படி இப்படின்னு சொல்லி நினச்சிக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ வந்து வர என்ன ஆகுது அப்படின்னா, அவங்களுக்குலாம் வந்து ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வர ஆரம்பிச்சிருச்சு. யார் ரைடர்ஸ், யார் ட்ராவலர்ஸ், யார் ரேசர்ஸ், இந்த மாதிரியான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்து வர ஆரம்பிச்சிருச்சு. மோஸ்ட்லி நிறைய இடத்துல வந்து இந்த மாதிரி நம்ம வந்து ட்ராவல் பண்ணுறோம் அப்படின்றது அவங்களுக்கு தெரிஞ்சால் அவங்க வந்து நமக்கு வந்து அப்ரிஷியேட் பண்ணி நம்மளை வந்து நமக்கு என்ன ஹெல்ப் வேணுமோ அதை செய்ய தான் பார்ப்பாங்க. ஒரு சிலர் ரொம்ப 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 ஒரு சிலர் செய்கிற ஒரு ப்ராப்ளமான தான் இந்த மாதிரி க்வெஸ்சன்ஸ்லாம் வந்து ரைஸ் ஆகுது. அதனால் நீங்கள் அந்த பயம் வந்து உங்களுக்கு எதுவுமே வந்து வேணாம். உங்கள்கிட்ட டாக்குமெண்ட்ஸ் கரெக்டாக இருக்குது, உங்கள்கிட்ட பேப்பர்ஸ் எல்லாமே வந்து பக்காவாக இருக்குது அப்படின்னா நீங்கள் எதை பற்றியும் பயப்பட தேவையில்லை. ஒரு சில பேரெலாம் நான் பார்த்துருக்கேன், போலீஸ் தூரத்தில் இருந்தாலும் இவங்ககிட்ட எல்லாமே இருக்கும், டாக்குமெண்ட்ஸ், லைசன்ஸு, இன்சூரன்ஸ், அது இதுன்னு எல்லாமே வந்து பக்காவாக இருக்கும். இருந்தாலும் போலீஸை பார்த்தா ஒரு பயம் வரும். அது ஏன் வருதுன்னு சொல்லி எனக்கு தெரியல. உங்ககிட்ட எல்லாமே கரெக்டாக இருக்குது, அப்புறமும் நீங்கள் எதுக்கு போலீஸை எங்கேயா பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பயப்படுறீங்க? நீங்கள் டைரெக்டாக போய் ஃபேஸ் பண்ணுங்கள். நீங்கள் பயந்தீங்கன்னா உங்கள் ஃபேஸை வச்சு அவங்க வந்து கண்டுபிடிச்சிருவாங்க, இவன் வந்து நாம் பயப்படுறான், அப்போ இவன்ட்டு ஏதோ தப்பாக இருக்குது. இங்கே எல்லாமே சரியாக இருந்தாலுமே அவங்க மைண்ட் செட் வந்து அப்படி தான் இருக்கும், இவன் நம்மளை பார்த்து பயப்படுறான், அப்போ இவன் ஏதோ தப்பு பண்ணுறான் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டு தான் அவங்களுக்கு வந்து வரும். அதனால தான் நிப்பாட்டி வந்து தேவையில்லாத ப்ராப்ளம்ஸ்லாம் வரும். நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் டைரெக்டாக போய் ஃபேஸ் பண்ணுங்கள். அவங்க என்ன டாக்குமெண்ட்ஸ் கேட்குறாங்களோ அதை எடுத்து கொடுங்க. ஒரு சில பேர்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, போலீஸை பார்த்தாங்கன்னா பைக்கு மேலேயே உட்காந்துக்கிட்டு அவங்க என்ன கேட்குறாங்களோ அதுக்கு பதில் சொல்லுவாங்க. அந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க. போலீஸ் வந்து மதிக்கிறாங்க அப்படின்னா லைட்டாக கொஞ்சம் வண்டி ஓரம் கட்டு இறங்கி போய் என்னென்னு சொல்லி கேளுங்க, என்னென்னு சொல்லி பேசுங்க, அப்படி ஃபேஸ் பண்ணுங்கள். நீங்கள் வந்து பைக்கில் உட்காந்துக்கிட்டு நீங்கள் இது பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து அதுவே வந்து ஒரு டென்ஸ் ஆகும். அதனால் கொஞ்சம் ரெஸ்பெக்ட் கொடுத்து நம்ம வந்து பார்க்கலாம், ஓகேங்களா? இன்னொரு விஷயம் வந்து ஒருத்தர் கேட்டார், ப்ரோ இப்போ நான் வந்து என் பைக் வச்சுருக்கேன், ஆனால் என் பைக் வந்து என் பேரில் இல்லை, எங்கள் அப்பா பேரில் இருக்குது, இல்லை என் சித்தப்பா பேரில் இருக்குது, என் மாமா பேரில் இருக்குது, இப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. அந்த மாதிரி இதில் வந்து நான் வேறு ஏதாவது ஸ்டேட்ஸ் போகும்போது, இல்லை நான் தமிழ்நாட்டுக்குள்ளேயே எங்கேயா நான் போய் இந்த மாதிரி நான் மாட்டினேனா ஏதாவது ப்ராப்ளம் வருமா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து கேட்குறாங்க. நீங்கள் வந்து இப்போது ஏதாவது லாங் டிரைவ் போகிறீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் ஆதார் கார்டு வச்சுருப்பீங்க. உங்கள் ஆதார் கார்டில் இப்போ உங்கள் அப்பாவோட பேரில் அந்த பைக் இருந்துச்சுன்னா உங்கள் அப்பாவோட பேர் கண்டிப்பாக வந்து அந்த ஆதார் கார்டில் வந்து இருக்கும், அதை வச்சு நீங்கள் வந்து காட்டிக்கலாம். அப்படி இல்லாமல் உங்கள் மாமா பேர்லேயோ இல்லை சித்தப்பா பேர்லேயோ உங்கள் பெரியப்பா பேர்லேயோ அந்த மாதிரி ஏதாவது ஒரு இருக்கிற இதில் வந்து நீங்கள் தமிழ்நாட்டுக்குள்ளே எதுவும் தேவை கிடையாது. நீங்கள் லாங் போகும்போது என்ன பண்ணுறீங்கன்னா அவங்களோட கவர்மெண்ட் ப்ரூஃப், ஓகேங்களா, அவங்களோட ஆதார் கார்டோ இல்லை அவங்களோட ஓட்டர் ஐடியோ அவங்களோட பேன் கார்டோ ஏதோ ஒன்று வந்து வாங்கி உங்கள் கிட்டே வச்சுக்கோங்க. அப்போ நீங்கள் வந்து யாராவது மாட்டி என்னது வண்டி வந்து உங்கள் இந்த பேரில் இல்லையே, இந்த பேரில் இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நீங்கள் அவங்களை எக்ஸ்பிளைன் பண்ணலாம், இது வந்து என்னோட மாமா வண்டி, என் மாமாவோட ஆதார் கார்டு கவர்மெண்ட் ப்ரூஃப் வந்து இந்த இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து அவங்கள்ட்ட காட்டலாம். அவங்க வந்து பார்த்துட்டு வந்து விட்டுருவாங்க. அதனால் இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ்லாம் வந்து எதுவுமே வராது. ஓகே, எல்லாமே வந்து கிளியராக சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். ஏதாவது டவுட் இருந்தாலும் கேளுங்கள். நான் அடுத்த ஏதாவது வீடியோவில் வந்து ஏதாவது ஒரு ஹிண்ட்டில் நான் வந்து சொல்கிறேன். அந்த பியூசி வீடியோ செக் பண்ணி பார்க்காதவங்க போய் வந்து செக் பண்ணி பாருங்கள், அதெல்லாம் தெரிஞ்சுக்கோங்க, ஓகேங்களா? 1 இயருக்கு பியூசி நமக்கு தேவையில்லை, 1 இயர் முடிஞ்சதுக்கப்புறம் போய் எடுக்கணும். எங்கே எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஏதோ பெட்ரோல் பங்க்ஸ் இல்லை ரோட்ஸ் ஹைவேஸ்லேயே வந்து சரியாக போஸ்ட்மாக போட்டிருப்பாங்க, இல்லை ஆர்டிஓ ஆஃபீஸ்லேயே போய் கேட்டாலும் அந்தந்த டிஸ்ட்ரிக்ட் ஆர்டிஓவில் போய் கேட்டாலும் அவங்களே வந்து இடத்த சொல்லுவாங்க. போனீங்கன்னா ஒரு 50 to 100 வந்து உங்களுக்கு வந்து அது வந்து எடுத்துடலாம். ரொம்ப பெரிய ஒரு விஷயம் கிடையாது அது. ஓகே கைஸ், இதோட இந்த வீடியோ நான் வந்து என் பண்ணிக்கிறேன். சீ யூ இன் தி நெக்ஸ்ட் வீடியோ. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க, மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணி நினச்சிங்கன்னா போய் இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணுங்கள். ஓகே கைஸ், பை.